சார் இருபத்தாறு ஆகுது சார் என் பொண்ணுக்கு நாங்கள் கா காலேஜ் போகும்போது லவ் பண்ணால் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தோம் ஏன்னா இன்னும் ரெண்டு பொண்ணு இருக்கிறாங்க அதனால் அதுக்கு எதாவது பாதிப்பு வரும்ன்ட்டு ஆனால் இப்போ வந்து நாங்களே பார்க்குறனாலும் வேண்டாம் கல்யாணம் அப்போ சொன்னீங்கல்ல இப்போல்லாம் எங்களால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இன்னும் ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணால் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் தானே பண்ண முடியும் சார் இப்போ வந்து லவ்ன்றது வந்து ஒரு ஃபீல் அது வந்து வரும்போது தான் வரும் இன்றைக்கி வந்து என்ன லவ் பண்ணுனா எப்படி சொல்கிறாங்கன்னா யாரையா ஒரு ஆளை காட்டி கல்யாணம் பண்ணிக்கவோன்றாங்க இந்த கதை அப்படி இல்லைனா யாரையா போய் லவ் பண்ணால் இப்போ வெளில இறங்கி யாரையா நம்ம பார்த்தா லவ் வந்துருமா சார் ஷுயராக வராது இப்போ கேட்குறவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல முடியல சார் அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறோம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அந்த லவ் வரல சார் இப்போ அதாவது வந்து அதான் அது இப்போ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ அப்போ எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு சார் ஒருத்தவங்க மேலே இருந்துச்சு இப்போ இருபத்தி ரெண்டு வயசு அந்த பொண்ணுக்கு ஒரு காதல் வந்திருக்கு அதையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க இல்லை சார் அப்போ சூழ்நிலை அப்படி சார் அதனால வேண்டாம்னு சொன்னோம் சார் இருந்தாலும் எல்லா நேரமே உங்கள் ஏற்ற மாதிரி அந்த பொண்ணை நீங்கள் டிசைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்க வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்க அதனால நீ காதலிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டம் இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியாவது நீ காதலித்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு கட்டம் இப்படியே இருந்தால் என்ன சார் பண்ணுறது இப்போ எனக்கும் வயசாகிட்டு போகுது அப்புறம் யார் பார்த்துப்பாங்க அவளுக்குன்னு ஒரு துணை வேணும்ல இல்லை அதுக்கப்புறம் நான் இனிமேல் லவ்லாம் பண்ணக்கூடாது நம்ம வந்து அந்த மேரேஜ் லைஃப் இதுலேருந்து இது வேணவே வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அண்ட் வந்து என்னால் தனியாக கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ண முடியும் ஏன்னா நான் வந்து ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லருந்தே நான் தனியாகவே தான் எல்லாமே பார்த்துட்ருக்கேன் தெரிஞ்சுக்க விரும்புறது உண்மையிலேயே உங்கள் தங்கச்சிங்களுடைய திருமணத்திற்கு சிக்கல் வராத அளவுக்கு ஒரு திருமணம் உங்களால் செய்து கொள்ள முடியாத நிலைமையில் தான் நீங்கள் இருக்கிறீர்களா உண்மையிலேயே அல்லது ஒரு கட்டத்தில் எனக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துச்சு நீங்கள் வேணா நீங்கள்ல போங்கடா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கா ரெண்டாவது தான் சார் அவ்வளோதான் நான் நேராக கேள்விக்கு வந்துடுறேன் உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் எப்போ மன்னிக்க போகிறீங்க நான் ரெண்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் அப்போ மன்னிச்சுடுவேன் நான் இன்னும் கிட்ட போகிறேன் நீங்கள் உங்களை எப்போ மன்னிச்சிக்க போகிறீங்க எவ்வளோ நாள் உங்கள் மேலே நீங்கள் கோச்சுக்க போகிறீங்க உங்களுக்கு உங்கள் மேலே கோபம் இருக்கா இல்லையா இருக்கு எனக்காக நிற்கல எனக்காக எதுவுமே யோசிக்கல கோவம் இருக்குல்ல மன்னிங்க நம்ம நம்மளை மன்னிக்கிறதே கிடையாது அன்னைக்கு அப்படி பண்ணிட்டனே அன்னைக்கு அப்படி பண்ணிட்டனே அப்படி பண்ணிட்டேனே நம்மளே நம்ம கோவம் போட்டுகிட்டே இருக்கோம் உங்களை நீங்கள் மன்னிச்சிட்டீங்கன்னா இது தானாக நடந்துடும்